சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறதுன்னு நாம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு காரைக்குடியில நடந்திருக்கு. தமிழ்நாட்டுல வட மாநிலத்தவர்கள் நிறைய பேரை சமீப காலமா நம்ம பார்த்துட்டு வரோம். பானிபூரி கடையில இருந்து நிறைய பேக்கரிகளையும் ஹோட்டல்களையும் பல இடங்கள்லையும் இப்ப வட மாநிலத்தவர்கள் வேலை பார்த்துட்டு வராங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும், செட்டிநாடுனாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது காரைக்குடி தான். பொதுவா தமிழ்நாட்டோட கட்டிடக்கலையை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கிராமத்து கதைகளை எடுக்கக்கூடிய படங்கள் சீரியல்களுக்கும் சிம்ம சொப்பனமாக இருக்கிறது காரைக்குடி தான். நல்ல பெரிய பெரிய தூண்கள் கொண்ட வீடுகள், 1000 ஜன்னல் கொண்ட வீடுகள்னு விதவிதமான வீடுகளை இங்க பார்க்க முடியும். அதே மாதிரி சாப்பாட்டில் செட்டிநாடு வகை சாப்பாட்டை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அப்படி காரைக்குடி பக்கம் போகிட்டு வர்றவங்க செட்டிநாடு சமையல ஒரு புடி பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஸ்ரீ பிரியா மெஸ் போகாம வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு காரைக்குடி பக்கத்து ஸ்ரீ பிரியா மெஸ் ரொம்ப ஃபேமஸ். பொதுவாக ஹோட்டலில் சாப்பாடு அப்படின்னாலே அதில் சுத்த சுகாதாரம் இருக்காது, உடம்புக்கு கேடு விளைவிக்கிற பொருட்களை சேர்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு விதமான கருத்து நமக்கெல்லாம் இருக்கு. அதை உண்மையாக்குற வகையில் இந்த ஸ்ரீ பிரியா மெஸ்ல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர்னு ஆய்வு மேற்கொண்டாங்க. இந்த ஆய்வில் பல கெட்டு போன உணவுப் பொருட்கள், சிக்கன், மட்டன் பல பொருட்களை அதிகாரிகள் கைப்பற்றினாங்க. அது மட்டும் இல்லாமல் சமைக்கப்பட்ட உணவுகள் மூடப்படாமல் இருந்ததை பார்த்துட்டு அதெல்லாம் மூடி பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்னு அறிவுறுத்திட்டு போயிருந்தாங்க. காரைக்குடி மக்களுக்கு இந்த சம்பவம் ஒரு அதிர்ச்சியை கொடுத்துச்சு. இங்கே இப்படி நடக்குதுன்னு யார் அதிகாரிகளை வர வச்சிருப்பா அப்படின்னு பார்த்தா, கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ரஸ்கில் சுகாதாரமற்ற முறையில் காலில் போட்டு மிதித்து நாக்கால நக்கி பேக்கிங் செஞ்சுருந்த வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க வட மாநிலத்தை இளைஞர்கள் சிலர். அவங்க தான் ஸ்ரீ பிரியா மெஸ்ல இப்படி சுகாதாரமற்ற உணவுகள் கொடுக்கப்படுவதா தகவல் தெரிவிச்சிருந்தாங்க. தகவல் தெரிவிச்சிருந்தவங்க நாம ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கோமான்னு யோசிச்சிருக்கணும். அவங்க ரஸ்க் தயாரிச்சப்போ பண்ண அட்டோலியத்தை பார்த்த அதே அதிகாரிகள் காரைக்குடியில இருக்கிற 10 ரஸ்க் பேக்கரிகளையும் ரைடு விட்டாங்க. குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் வரை காலையில ஃபர்ஸ்ட் சாப்பிட்ற விஷயம் அப்படின்னா அது ரஸ்க் பிஸ்கெட் தான். ஆனா இனி அந்த ரஸ்க் பார்த்தாலே இவனுங்க பண்ணனதானே நினப்புல வரும். இனி எப்படி அதை சாப்பிட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது அந்த வீடியோ. இந்த நிலையில் சார்ல்ஸ் அமுல் ரஸ்க் ஃபேக்டரியில் ஆய்வு மேற்கொண்டப்போ ஷட்டரை ஓப்பன் பண்ணதுமே அதிர்ச்சி காத்திருந்தது அதிகாரிகளுக்கு. சாப்பிடக்கூடிய ரஸ்கை தரையில் குவிச்சு வச்சு அடுக்கிட்டு இருந்தவங்க பணியாளர்கள். அங்கே சுகாதாரமற்ற முறையில் தயாரிக்கப்பட்ட சுமார் 250 கிலோ ரஸ்கை குப்பையில் கொட்டின அதிகாரிகள் அந்த ஃபேக்டரியை பூட்டி சீல் வச்சுட்டாங்க. சீக்கிரம் அந்த வீடியோவில் ரஸ்கை எச்சில் பண்ண வட மாநிலத்தவரையும் அதிகாரிகள் கைது பண்ணணும்னு மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. காரைக்குடியில் தான் இப்படி நடக்குதுன்னு பார்த்தா, சென்னை தாம்பரத்தில் இயங்கி வந்த காரைக்குடி பிரதர்ஸ் பிரியாணி கடையிலையும் இதே மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு. அடடா, இனி காரைக்குடின்னு பெயர் வச்சிருக்க கடைக்கு போகவே கூடாது போல. தாம்பரத்தில் காரைக்குடி பிபி பிரதர்ஸ் கடைக்குள்ள அதிரடி சோதனை நடத்தின உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அங்கே சமைச்சு வைக்கப்பட்ட உணவுகளோட தரம் குறித்து ஆராய்ஞ்சாங்க. அந்த உணவுகள் எல்லாமே கெட்டு போன உணவுகளாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுகாதாரமற்ற முறையில் சமைக்க தயாராக இருந்த சிக்கன், மட்டன் இது எல்லாத்தையும் குப்பையில் கொட்டினாங்க அதிகாரிகள். சம்பாதிச்ச பணத்தில் ஒரு நாள் வெளியில் நல்லா சாப்பிடலான்னு ஹோட்டலுக்கு போனால் அங்கே வாங்குற காசுக்கு விஷத்தை நமக்கு கொடுத்து மருத்துவமனையில் படுக்க வச்சிடுறாங்க. தயவு பண்ணி ஹோட்டல் உரிமையாளர்கள் கொடுக்கப்படுற காசுக்கு தரமான சுகாதாரமான உணவை வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறோம்.